சினிமா நியூஸ்ல பேக் டு பேக் மூணு நியூஸ் பாப்புறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா, சீரியல் லவர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான அப்டேட் காத்துட்டு இருக்கு. பொதுவாகவே சீரியல் அப்படிங்கும் போது குடும்பங்களுக்கும் சரி, குடும்ப பெண்களுக்கும் சரி, பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு சீரியல் மட்டும்தாங்க. அந்த வகையில பயங்கர ஆர்வம் பார்ப்பாங்க. அதுலேயும் வந்து சன் டிவி சீரியல்ஸ்க்கு ஒரு பெரிய செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய சீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பல வருடங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய டிஆர்பி கொடுத்து எல்லா ஃபேன்ஸும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். அந்த வகையில் சன் தொலைக்காட்சியில் பிரபலமான நாலு சீரியலை இப்போ ட்ராப் செஞ்சுருக்காங்களாம். ஒரு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது கேட்குறக்கே. என்ன நாலு சீரியல்னு பார்க்கலாம் வாங்க. அழகு, கல்யாண பரிசு, தமிழ் செல்வி, சாக்லேட். இந்த நான்கு சீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. கேட்கவே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நிறைய பேர்னால ஏற்றுக்கவே முடியல அப்படின்னே சொல்லாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர சுவாரஸ்யமான திருப்பங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ட்விஸ்டாக சீரியலே ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த நாலு சீரியலில் எந்த சீரியல் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க, எந்த சீரியல் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சாக்ஷி அகர்வால் பற்றி. சாக்ஷி அகர்வால் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்குது. மாடல் பிளஸ் ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில படங்கள் அப்பியர் ஆயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பிக்பாஸ் சீசன் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணி காதல், மோதல், சர்ச்சை, நட்புன்னு சொல்லிட்டு 1000 விஷயம் இருந்தாலுமே வெளியில் வரும்போது ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் ஃபேன் பேஸில் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய படங்கள் கமெண்ட் ஆகிட்டு இப்போ பயங்கர பிஸியாக இருக்காங்க அப்படின்னே சொன்னாங்க. இந்த குவாரண்டைன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி ஒர்க் அவுட் வீடியோஸ், ஜிம் வீடியோஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை பயங்கர என்கேஜிங்காக வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் ஒர்க் அவுட் பண்ண சொல்லி ஒர்க் அவுட் டிப்ஸ்லாம் கொடுத்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்காங்க அப்படின்னே சொன்னாங்க. ரீசெண்டாக வந்து ரசிகர்களுக்கு சாக்ஷி கொடுத்த ஒர்க் அவுட் டிப்ஸ் வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த லாக்டவுன் சமயத்தில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி ஒர்க் அவுட்லாம் பண்ணி பயங்கரமாக வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. அந்த வகையில் சாக்ஷி மட்டும் இல்லைங்க, விஜய், ரம்யா, சம்யுக்தா ஹெச், ஐஸ்வர்யா, சமந்தான்னு சொல்லிட்டு பல ஹீரோயின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி குக்கிங் வீடியோஸ், ஆடல் பாடல் கொண்டாடல் சொல்லிட்டு ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை பயங்கர என்கேஜிங்காக வச்சுக்கிறாங்க. உங்களோட ஃபேவரட்டான ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஹீரோன் யார், உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டி சோஷியல் மீடியாவில் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடி சினிமா நியூஸ் கேட்கணும்னா பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் நேம் பாஃபன் ஸ்வாதி கிருஷ்ணன். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். ஐஸ்வர்யா மட்டும் தான் வந்து கேரண்டர் மாதிரி, யாருமே கேரண்டர் கிடையாது. அஜித் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்கார வச்சு அவர் பக்கத்துல போட்டு தூங்கிட்டு இருப்பாரு, கீழே ஒரு சிப் மாதிரி போட்டு. வெரி டவுன் டு அர்த், வெரி சிம்பிள். அவர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு நபரா இருந்தாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருந்தது. ஏன்னா சூர்யா இஸ் லைக், இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இஸ் அ வெரி குட் ஆக்டர், வெரி பிக் ஆக்டர் அப்படின்ட்டு. பட் விஷால் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கார்த்தி சூர்யா எல்லாம் எவ்வளவு ப்ரூவ் பண்ண, அதே மாதிரி விஷால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நண்பர். கார்த்தியோட எதார்த்தம் எல்லாத்திட்டையும் ஓப்பன கடகடனா அடிப்பாடு எதுவுமே மனசுல வச்சு ரோல். இது வந்து நூல் மேல் நடக்கிற மாதிரி ஓவர்டு பண்ணீங்கன்னா வில்லினஸ் ஆயிடும், கம்மியா பண்ணீங்கன்னா நடிக்க சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயமே வந்தது. அப்ப நான் சூரியகிட்ட சொன்னேன், சூரிய இந்த மாதிரி நான் படுறேன் மௌன பேசு. ஐயோ உண்மையா சொல்றேன், என்னையா பார்த்தீங்க இந்த ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே பப்ளிக்கோ இல்ல வந்து யாருமே வந்து கேஸ் போடல, இது வந்து கோர்ட்டாவே டேக்அப் பண்ணிருக்காங்க அந்த கேஸ். ஒரு ஒரு அநியாயத்து ஒரு அநியாயமான விஷயம் நடக்கிறது வந்து டெஃபினட்டா வாய்ஸ் அவுட் பண்ணாதான் அதுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. பட் இப்ப எப்படா தியேட்டர் திறப்பாங்க, எப்ப மாஸ்டர் படம் போய் பார்ப்போம், எப்படி அந்த மாதிரி படம் எல்லாம் நம்ம ஓடிடியில நம்ம பார்க்க முடியாது. நம்ம ரஜினி சார் படம் எல்லாம் நம்ம ஓடிடியில பார்த்து எப்படி இருக்கும், அது அது தியேட்டர்ல போய் பார்க்க.